பாரு பாரு நல்லா பாரு பயோஸ்கோப் படுத்து பாரு 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 நல்லா பாரு பயோஸ்கோப் படுத்து பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்து வெட்டி போறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு 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 நல்லா பாரு ஏய் ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதவைஸ் சாப்பிட எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க நம்ம டைம் ஐஸ் சாப்பிடுங்க ஓடுங்க டேய் உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது என்ன சொன்னீங்க உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது இது இந்தியா தானே நான் ஒரு இந்திய குடிமகன் எங்க வேணாலும் இருப்பேன் இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்து குடிமகனா இதுல என்ன டைப் குடிமகன் நீ நான் நல்ல குடிமகன் நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கறவனா டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா நான் இந்திய குடிமகன் தாண்டா நாயே இவங்க வேற நைன் மட்டும் சொல்லாதீங்க சரிடா சாரி நாயே என்னடா பண்ணுவ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னே நீங்க இந்த டப்பால சினாக்க டேய் இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர் அசிமா தெட்ல ஓட்டுறீங்க இது டப்பாங்க டேய் மறுபடியும் சொல்லாதடா கோவம் வரும் ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் டேய் நான் இந்த ப்ராஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஏன் வருமானத்தை கெடுத்துட்ட யோ ஐக்காரே ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும் நீ வேணா வேற இடத்துக்கு போயா ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியே ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போறானோ எனக்கு இப்படி ஒரு இடஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயோஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா ஏன் தேட்டர் வச்சிங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் படத்து பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணன் என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்து யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இத புடிங்க பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப் பார்க்கலாமா என்னையா டேய் என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்ற பயோஸ்கோப் எங்கட்டு இருக்குது காட்றேன் பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது அது ஊரா இருந்தா தான்டா காட்டலாம் சுடுகாட்ல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாள்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க டேய் ஜால்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்ல ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயோஸ்கோப் காட்டுறான்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன் ராதாத்தி ராதாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ ஒன்னதான் சொல்றேன் உட்காந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க வசதி தான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்குது ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசா முன்ன நிக்க வச்சிருக்க நான் கூட்டு போறேன் ஆமா இப்போ பெரியவர சொன்னா கேளியா கெடுத்துடாதையா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா
இது 1.5 ரூபாய் இருக்கு வெச்சுக்க. 1.5 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.5 ரூபா? சரி வேணானே குடுத்துறேன். இரு டேய் நாஸ்தா சாப்பிட்டியா? இல்லையா? போய் சாப்பிடு. ஏதோ கடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்பா இவனுக்கு போய் பொண்ணா போறதுக்கு 1.5 ரூபாய்க்கு எங்க விட்டுட்டு போயிட்டானே. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. ஆ பொம்மை பொம்மை, ஓடியாங்க ஓடியாங்க. என்னது இது? ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதா ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, ஆ அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? சொல்லி வை அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாறிடுவேன்டா. அட என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ்மேன், இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நடிக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றே. யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாறை, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவர. இந்த தாடி வச்சு தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. என்ன பாக்குற? பயாஸ்கோப்பு? பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது, இங்கே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழை பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பாயால சாப்பிடறதா வகுத்துக்கிட்டது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? இந்த செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டிதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய், தப்பான்னு சொல்லாத, இது குறைதையும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்போ தியேட்டர்ல படம் பாக்குறாங்க, இப்ப நம்ம எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்ன என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன, உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கீயா? வச்சிருக்கேன். மொத்த சில்லையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே பி சுந்தராம்பா நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரிண்ணா, இப்ப எப்படி வந்துடுறேன். தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராம மோகனாம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் வாங்கிட்டு வந்தேன், காசு கொடுங்க. இப்போ நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச அவ்வையார். அப்பனே முருகா,
பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாறு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வரு இடுப்பு பாரு அடுப்பு பாரு 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 என்ன படத்தை பாத்து அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சல அந்த தெருவுல படம் வெச்சு எப்படி இருந்தா? லுங்கிட்டு இருந்தா கரல் முடிக்கிறதா? குடிங்க போட்டுதானா? போட்டுதான். அவ்வையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். அவ்வையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுல அவ்வையார் இல்ல. எனக்கு தெரியல. டேய் நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுமே நீ பேச கூடாது. ஏன் அவ்வையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லியா 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 நீ சொல்லியா நீ சொன்னாங்க நீ தான சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. அவரே என்ன சொல்ல கூடாது? ஓ இது நக்கல் வேறயா? நக்கல் வேற நக்கல். இந்த கிளவிங்க நம்ம அடிக்க காம்பி எல்லாம் சீக்கிரம் ஐயா அவ்வையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாமே துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா அப்ப சீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வரிசையில படம் பாருங்க. பணம் பாரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊரே ஆமாத்தி பழஞ்சு பாச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்ற பாக்குறீங்க? எல்லாம் உன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சல் அந்த தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அதெல்லாம் தெரியல. உன்ன வேலைக்கு சேர்த்து தப்புடா. இவரே இதெல்லாம் கேட்க கூடாது. நான் கேட்கற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேச கூடாது. சரி இப்ப ஏன் கேக்குறது? உண்டு இல்ல ஆமா? ஏய் அவன புடிடி.